வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. இன்னைக்கு நம்முடைய பருதி புகழ் சேனல்ல நாம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய அரிய ஆன்மீக தகவல்கள் ஐந்த பார்க்க இருக்கிறோம். அது என்னென்ன ஊர்கள்ன்றத மட்டும் நான் முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது என்னென்ன ஊர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம், மாமல்லபுரம், திருவரங்கம், சுருட்டப்பள்ளி, திருவலங்காடு, இந்த ஐந்து ஊர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து ஊர்களில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தின் அரிய தகவலை இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பருதி புகழ் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேரு சப்ஸ்கிரைப் செய்யறது எப்படின்னு தெரியலன்னு சொல்றீங்க. நம்ம வீடியோ கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன், அதை பிரஸ் பண்ணுங்க. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கறத அழுத்துங்க. அப்பதான் நம்ம போட்ட அத்தனை வீடியோக்களையும் நீங்கள் கண்டுகளிக்க முடியும். தமிழ் நெஞ்சங்களே, வாருங்கள் நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதல்ல நம்ம பார்க்க இருப்பது திருவரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில். இந்த அரங்கநாத பெருமாள் கோவில்ல என்ன அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது, ஆன்மீக அரிய தகவல் என்ன ஒளிந்து இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைணவர்களால் உடையவர் என்று சொல்லப்படுபவர் யார் தெரியுங்களா உங்களுக்கு? வைணவர்களால் உடையவர், இந்து சமயத்தை சேர்ந்த பல பேருக்கு உடையவர்னு சொன்னா தெரியும். அவர் தான் ராமானுஜர், ஸ்ரீ ராமானுஜர். இந்த ஸ்ரீ ராமானுஜர் அவர்கள் அவதரித்து 1000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. 1000 ஆண்டுகளுக்கு மேல் ஆன ஸ்ரீ ராமானுஜருடைய உடலை இன்னைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாத சுவாமி கோயிலுக்கு போனீங்கன்னா அவருடைய உடல் இன்றும் இருக்கிறது. முழுக்க முழுக்க மூலிகைகளை கொண்டு அவருடைய உடலை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள், நாம் கண்டு தரிசிக்கலாம். ஆக இன்றும் உடையவருடைய உடல், அதாவது ரஷ்யால லெனினுடைய உடலை கொஞ்ச நாள் தான் வச்சிருந்தாங்க, அப்புறம் முடியல, வச்சிருக்க முடியல அவர்களால், அந்த பிரேதத்தை வைத்திருக்க முடியவில்லை. அதே போல புத்தருடைய பல் மட்டும் இன்னும் இலங்கையில கண்டிங்கிற இடத்துல புத்தருடைய பல் இன்றும் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். ஆனா 1000 ஆண்டுகளுக்கு மேலாக உடையவர் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீ ராமானுஜருடைய உடலை இன்றும் மூலிகைகளால் பத்திரப்படுத்தி நாம் தரிசிக்கக்கூடிய வகையிலே அழகாக பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் தான் திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய திருச்சி அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில். இது ஒரு அரிய தகவல். அந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் மறவாமல் ராமானுஜரை கண்டு தரிசிக்கலாம். அடுத்து இரண்டாவது நம்ம பார்க்க போற ஒரு 1000 கோவில்களில் நகரம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரங்க. இந்த காஞ்சிபுரத்துல நிறைய அரிய தகவல் இருக்கிறது. காஞ்சி என்ற சொல்லுக்கு தமிழிலே நிலையாமை என்று கூட ஒரு பொருள் உண்டு. இந்த காஞ்சிபுரத்துல யாரும் நிலையாக வாழ்ந்து விட முடியாது என்று காஞ்சிபுரத்தில் ரொம்ப நாள் வாழ்ந்த பெரியவர்கள் எல்லாம் சொல்வார்கள். எதுவும் நிலை இல்லைன்னு சொல்வதற்கேற்றார் போல காஞ்சிபுரத்துல எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துல ஒரு மாற்றத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகத்தில் ஒரு அற்புதமாக விளங்கக்கூடிய ஒரு சின்ன கோயில், ஒரு குட்டி கோயில், அந்த கோயிலை பற்றி தான் சொல்ல போறோம். நிறைய அற்புதங்கள், நிறைய அதிசயங்கள் நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கு. அதுலயும் ஒரு குட்டி கோயில், ஒரு சின்ன கோயிலை பத்தி நான் சொல்ல போறேன். காஞ்சிபுரத்துல ஊரகத்தான் என்று சொல்லக்கூடிய உலகலந்த பெருமாள், உலகலந்த பெருமாளுடைய வரலாறு தெரியும். பெருமாளுடைய அவதாரங்கள்ல வாமன அவதாரம்னு சொல்லக்கூடிய அந்த வாமன அவதாரம் எடுத்து பெருமாள் 3 அடி மண் கேட்டு மாமல்லி சக்கரவர்த்தியை 1 அடி விண்ணுக்கும் 2 அடி மண்ணுக்கும் எடுத்துக்கொண்டு 3 அடி மண்ணுக்கு எங்கே இடம் என்று சொல்லும் போது மாமல்லி சக்கரவர்த்தி தன்னுடைய சிரத்தை திருமாலுடைய அடியிலே வைத்த போது அதை 3வது அடியாக எடுத்துக்கொண்டார் என்ற கதையெல்லாம் உண்டு. அந்த உலகலந்த பெருமாள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார் காஞ்சிபுரத்துல நம்ம பார்க்கலாம். அந்த உலகலந்த பெருமாள் அவதரித்த நட்சத்திரம் தான் அந்த திருவோணம்னு சொல்லக்கூடியது. இதுதான் கேரளாவில் ஓணம் பண்டிகை ஆக கொண்டாடப்படுகிறது என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு வரலாறு. அப்படிப்பட்ட உலகலந்த பெருமாள் கோவிலுக்கு நீங்க காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்களா தான் நிறைய முறை போயிருப்பீங்க. வெளியூர்காரர்கள் சிலராக இருந்தால் உலகலந்த பெருமாள் கோவிலுக்கு வந்திருப்பீங்க. அங்கதான் ஊரகத்தானும் இருக்கிறாரு, காரகத்தானும் இருக்கிறாரு, நீரகத்தானும் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட காஞ்சியில் வீட்டில் இருக்கக்கூடிய உலகலந்த சுவாமி கோவிலுக்கு நேர் எதிரில உலகலந்த பெருமாள் கோவிலுக்கு வந்திருந்த சில பேர் கூட பார்த்திருக்க மாட்டீங்க, பல பேர் கூட வந்திருக்கலாம், ஆனா இந்த அதிசயத்தை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். மறுமுறை
உலகலந்த பெருமாள் கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த அதிசயத்தை பாருங்க. உலகலந்த பெருமாள் கோவிலுக்கு நேராக காஞ்சியில் சேர்ந்தவர்கள் சாமானியமாக இந்த கோவிலுக்கு வந்திருப்பார்கள். இது ஒரு சின்ன கோவில். என்ன கோவில் அப்படின்னு சொன்னோம்னா இது ஆஞ்சநேயர் கோவில். உலகலந்த பெருமாள் கோவிலுக்கு நேராக வீட்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேயர். பெரும்பாலும் பெருமாள் கோவில்களுக்கு நேராக பெருமாளை சேவை செய்யும் சேவை செய்யும்படியாக ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். அப்படி ஒரு ஆஞ்சநேயர் கோவில். இது என்ன இந்த கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கே வீட்டு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வந்து உலகலந்த பெருமாள் கோவிலுக்கு நேர் எதிரில் போனீங்கன்னா இந்த ஆஞ்சநேயரை நீங்க தரிசிக்கலாம். சதுர்புஜ ஆஞ்சநேயர், வேற எங்குமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆஞ்சநேயருக்கு உண்டு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சதுர் அப்படின்னா நான்குன்னு அர்த்தம். சதுரம்னா நான்குன்னு ஒரு பொருள் உண்டு. புஜம் அப்படின்னா கைகள்னு ஒரு அர்த்தம். நான்கு கரங்களுடன் கூடிய ஒரு ஆஞ்சநேயர். என்ன சார், நான்கு கரங்களுடைய கூடிய ஆஞ்சநேயர் நிறைய நம்ம நிறைய ஊர்களில் பார்த்துருக்கிறோமே. அது என்ன, காஞ்சிபுரத்தில் உலகலந்த பெருமாள் கோவில் எதிர் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் தான் நான்கு கரங்களோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர்னு சிறப்பாக சொல்கிறீர்களே, அப்படி என்ன சிறப்பு என்று கேட்டீர்கள்னா, வைணவத்தில் மிகுந்த ஆர்வமும் ஆழமும் படைத்தவர்கள் சொன்ன ஒரு ரகசியம் தான் இது. வேற எங்கிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆஞ்சநேயருக்கு உண்டு. அது என்னன்னா, வேறு எங்குமே கிடையாது இந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு. அது என்னன்னா, பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சங்கும் சக்கரமும் இந்த ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் உண்டு. இந்த அதிசயத்தை நீங்க பார்க்கணும்னா காஞ்சிபுரத்துக்கு வந்தீங்கன்னா, உலகலந்தாரை தரிசிச்சிங்கன்னா, அதற்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோவிலுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய சதுர்புஜ ஆஞ்சநேயரை தரிசியுங்கள், இந்த அதிசயத்தை கண்டுகளியுங்கள். அடுத்த ஒரு அரிய ஆன்மீக தகவல், மாமல்லபுரம், மகாபலிபுரம் என்று சொல்லக்கூடிய மாமல்லபுரம். கல்லிலே கலைவண்ணம் கண்டான் பல்லவ மன்னன். அப்படி கல்லிலே கலைவண்ணம் கண்ட அந்த நகரிலே பேருந்து நிலையம் இருக்குது. அந்த பேருந்து நிலையம் பக்கத்துல ஒரு அற்புதமான ஒரு கோவில் இருக்கிறது, புராதான ஒரு கோவில் இருக்கிறது. வைணவ திவ்ய தேசங்களில் ஒரு தேசமாக கருதப்படக்கூடிய ஒரு கோவில் ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, தலசயன பெருமாள் ஆலயம். இந்த தலசயன பெருமாள் வந்து வேற எங்க நீங்க பார்க்க முடியாது. பெரும்பாலான இடங்கள்ல பெருமாள் நீங்க போய் பார்த்தீங்கன்னா பாம்பு படுகையில தான் பெருமாள் வந்து விட்டிருப்பார், படுத்து கொண்டிருப்பார். பார்கடலிலே பாம்பு படுகையிலே விட்டிருப்பார். அதைதான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா தலசயன பெருமாள் தலையில இருப்பார். தலையில சயனம் கோலம்னா படுக்கை கோலம்னு அர்த்தம். தலையில கையை வைத்துக் கொண்டு தரையிலே படுத்திருக்கக்கூடிய ஒரு காட்சியிலே பெருமாளை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால், மாமல்லபுரத்துல எவ்வளவோ கலை பொருள்கள் இருக்கிறது, எவ்வளவோ சிற்பங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் பார்த்து விட்டு வருபவர்கள் தலசயன பெருமாள் கோயில மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்கன்னா, முதல்ல இந்த லாக்டவுன் முடிஞ்சோட மாமல்லபுரம் போனீங்கன்னா தலசயன பெருமாளை தரிசித்து விட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடம், இந்தியாவிலேயே இந்த ஒரு இடம் தான், வேற இடமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிறப்பு வேற எங்கேயுமே கிடையாது. திருவள்ளூர் மாவட்டத்தில் சுருட்டப்பள்ளின்னு ஒரு ஊர், சுருட்டப்பள்ளின்னு ஒரு ஊர். அதாவது சூர்யா டைலாக் தான் சொல்லணும்னு தோணுது. சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன், காதில் பார்த்துருப்பேன், கூண்டில் பார்த்துருப்பேன், சினிமாவில் பார்த்துருப்பேன். இந்த மாதிரி சிவனை நீங்கள் எப்படியெல்லாம் பார்த்துருப்பீங்க, லிங்கமாக பார்த்துருப்பீங்க, சிவனை அவருடைய மூர்த்தமாக அவருடைய உருவ தரிசனத்தில் பார்த்துருப்பீங்க, இப்படி பார்வதியோடு வீட்டிற்கும்படியாக சிவனை பார்த்துருப்பீங்க, விநாயகர் முருகரோடெல்லாம் இருக்கிற மாதிரிலாம் சிவனை பார்த்துருப்பீங்க, இப்படியெல்லாம் சிவனை தரிசனம் பண்ணியிருப்பீங்க. பெருமாள் எப்படி சைன குளத்தில் இருப்பாரோ, படுத்து கொண்டு இருப்பாரோ, அந்த மாதிரி சிவனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதை பார்க்கணுன்னா முதல்ல சுருட்டப்பள்ளிக்கு போங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுருட்டப்பள்ளின்ற ஊருக்கு போங்க. இந்தியாவிலேயே இந்த ஒரு இடத்துல தான் பெருமாள் எப்படி சைன குளத்தில் படுத்திருப்பாரோ, கையில் தலை வச்சு படுத்திருப்பாரோ, அப்படி சிவபெருமான் படுத்திருப்பார் சயன கோலத்தில் இருப்பார். சயன கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்றால் இந்தியாவிலேயே சுருட்டப்பள்ளி என்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் தான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை வாய்ந்தது. அதனால லாக்டவுன் முடிஞ்சவன முதல்ல கிளம்புறதுக்கு சுருட்டப்பள்ளியா கூட உங்களுடைய பிளான் இருக்கலாம், இல்லை உங்க பக்கத்துல இருந்தால் நீங்க அதுக்கு போகலாம். அடுத்தது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு ஊர் வந்து திருவலங்காடு அப்படின்னு ஒரு ஊர். இந்த திருவலங்காடு வந்து நடராஜர் கோவில், ரொம்ப பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற ஒரு நடராஜர் கோவில். இந்த நடராஜர் கோவில்ல என்ன சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த நடராஜர் கோவில்ல மார்கழி மாதத்துல சிவஸ்தலங்களில் நடக்கக்கூடிய
ஆருத்ரா தரிசனம் ரொம்ப சிறப்பு. ஆருத்ரா தரிசனம் நடராசருக்கென்றே செய்யக்கூடிய இந்த ஆருத்ரா தரிசனம் சிவஸ்தலங்களில் எல்லாம் எப்படி வைணவர்களுக்கு ஒரு ஏகாதேசி இருக்கிறதோ மார்கழி மாதத்திலே, அப்படி மார்கழி திங்களிலே சைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு திருவிழா என்று சொன்னால் அது வந்து ஆருத்ரா தரிசனம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஆருத்ரா தரிசனம் அன்று நடராசர் கோவிலில் நம்ம சென்று தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த மாதிரி சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் போகக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது திருவலங்காடு நடராசர் கோவில் வந்து ரொம்ப சிறப்பு மிக்கது. இந்த திருவலங்காடு நடராசர் கோவில்ல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காரைக்கால் அம்மையார், காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற தலம் எதுவென்று சொன்னால் இந்த சுருட்டப்பள்ளி தான். காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற ஒரு தலம் இந்த சுருட்டப்பள்ளி. ஆக நீங்கள் வந்து இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகத்தினுடைய அரிய தகவல்களை, அதுவும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். இது போல பல விஷயங்கள், பல அரிய தகவல்கள் ஆன்மீகத்தில் இருக்கு. அதையும் நம்முடைய சேனல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம போடுவோம், நீங்களும் கண்டுகளிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னா உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் செய்யுங்க. இல்லை வேற ஏதாவது ஒரு ஆலயத்தை பற்றியோ வேற ஏதாவது சில அரிய தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலோ அதை பகிருங்கள். அதையும் நம்ம மற்றவர்களுக்கு இந்த உலகத்திற்கு நாம் சொல்லலாம், பகிரலாம். வாருங்கள், நம்மோடு இணைந்திருங்கள் பரிதி புகழ் சேனலோடு. பரிதி புகழ் சேனலை வரக்கூடிய வீடியோக்களை பார்த்து, பதிவுகளை பார்த்து நீங்கள் வந்து விரும்பினால் இதை லைக் செய்யலாம், பகிர விரும்பினால் உங்கள் நண்பர்களுக்கு அவசியம் ஷேர் செய்யுங்க. மறவாமல் பரிதி புகழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.